Hello friends, welcome back to Baboo's cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூம் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் பட்டன் காளான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த காளானை வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ண போகிறோம். நல்லா கழுவி எடுத்துருங்க, மேல இருக்க கருப்பெல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். காளான் வந்து சாப்பிட்றது மூலிமா நம்ம உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. காளானில் வந்து விட்டமின் கே, விட்டமின் பி, சி, டிலாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம லேடிஸ்க்கே உரிய அந்த இது இருக்குது பார்த்திங்களா, மார்பக புற்றுநோய். டெய்லி நம்ம ஒரு டம்ளர் சூப் குடிச்சிட்டு வந்தோம், மஷ்ரூம் சூப் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கேன்சர் அதெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சூப்புக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம், கருகப்பிலை, மல்லி, இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு. வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கிடச்சா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்கிறது மூலிமா என்ன ஆகும்னா நல்ல வாசனையாக இருக்கும் சூப்பு. அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா பூண்டு போட்டுடணும். உங்களுக்கு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பூண்டு வந்து சாப்பிட மாட்டாங்க, கடித்து சாப்பிட விரும்ப மாட்டாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். நல்லா இப்படி நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஓரளவு லேசாக வதங்கினோடனே நம்ம அடுத்து வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம், அதில் முக்கால் சின்ன வெங்காயத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பெரிய வெங்காயம் வெட்டினீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காளான் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ காளான் வந்து நல்லா வதக்கி விட போகிறோம். நம்ம இது மாதிரி சூப்பு வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கடையில் அவங்க கொஞ்சமாக இதை போட்டுட்டு வெறும் மாவாக தான் கரைச்சி ஊற்றிருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அதில் இருக்க சத்து நல்லா இறங்கும். இப்போ கருகப்பிலை மல்லி நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நல்லா வதக்கி விட்ருங்க எல்லாத்தையும். இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணி வதக்குறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு வந்து மிளகுத்தூள். நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்பூன், நம்ம ரெண்டு ஸ்பூன் மிளகு யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பின்னாடி கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இதில் வந்து நம்ம 4 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ நல்லா வதக்குறப்ப என்ன ஆகும்னா அது நல்லா அந்த காளானில் இறங்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஓரளவு 3 நிமிஷம் போல் வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம இதுக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் 200 கிராம் காளானுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இது வந்து சைடில் 4 ஸ்பூன், இந்த ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியில். நம்ம காளானில் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிடும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்படி கொதிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த சாறு வந்து காளானில் நல்லா இறங்கும், அந்த தண்ணியில் காளானோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ வந்து சூப்பு வந்து தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட பர்ஃபெக்டான காளான் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தா தெரியும், நம்ம போட்டிருந்ததை விட இப்போ திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அப்படி சின்ன வெங்காயம், இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை மேலாக போடுறதுக்கு, கருகப்பிலை, கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி லெமன் சாரை புழிஞ்சு விட போகிறோம். புழிஞ்சிட்டு நம்ம கார்ன்ஃப்ளாக்ஸ் பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ணணும். பெப்பர் வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொரோனா நேரத்தில் இப்படி மிளகு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மேலாக இப்படி கார்ன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வீட்டில் கார்ன் கிடைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது அப்பளம் அது மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு.
இந்த மஷ்ரூம் சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.